ஹாய், இன்னைக்கு நாம் மூலிகை எண்ணெய் தயார் பண்ண போகிறோம். தலையில் நீர் கோத்திருந்தா அப்புறம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு மூலிகை எண்ணெய் தயார் பண்ண போகிறோம். இது வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், பூண்டு, அரிசி, அரிசி, தும்பப்பூ, மிளகு, இதில் வந்து வசம்பு ஒரு துண்டும் மஞ்சள் கிழங்கு ஒரு துண்டும் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இரும்பு சட்டியில் போட்டு சூடு பண்ணி எண்ணெய் தேய்க்கணும். இது வந்து தலையில் நீர் கோத்துருந்தா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், எண்ணெயே தேய்ச்சிக்க மாட்டுறாங்க, இந்த எண்ணெயை தேய்ச்சிக்குங்க நீர் கோத்து இருக்கிறவங்க. அடுப்பை தேய்ச்சி இரும்பு சட்டி வச்சுருக்கேன். சூடானதும் நல்லெண்ணெய் விட்டு நான் ரெண்டு பேருக்கு தேவையானதை ஊற்றுறேன். இது வசம்பு பேன் பொடுகு தொல்லையிலேருந்து இதுக்கு இதெல்லாம் வந்து இது தேய்ச்சிங்கன்னா பேன் பொடுகு இருக்காது. இது மஞ்சள், கொஞ்சோண்டு அரிசி, இந்த அரிசி கொஞ்சம் பொரியட்டும். நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே மறந்துடுறாங்க. சில பேர் எண்ணெய் தேய்ச்சா சளி பிடிக்குது, தலையில் நீர் கோத்துங்குது, எண்ணெய் தேய்ச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிக்குங்க, டென்ஷன்லாம் குறையும், நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இப்போ பூண்டு போடுறேன். நல்லா அரிசி பொரிஞ்சு அழகாக வருது பாருங்கள். பூண்டும் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். போதும், புகை வர ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு நல்ல கலர் மாதிரி வருது பாருங்கள். அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ மிளகு போடுறேன். இப்போ தும்பப்பூ போடுறேன். இந்த ஆற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதில் இருக்க சாறுலாம் இறங்கும். அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு வடிகட்டிப்போம். ஆரிஷி வடிகட்டிக்குங்க. வடிகட்டி கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கும்போது தலையில் வச்சு நல்லா தேய்ங்க. அஞ்சு விரலையும் எண்ணெயை பூசிக்கிட்டு இந்த மாதிரி முடியை நல்லா தள்ளிட்டு மண்டையில் படுற மாதிரி பூசுங்க, நல்ல ஃபீலிங்காக இருக்கும். உச்சந்தல்ல வச்சு தேய்ச்சிட்டு குளிக்காதீங்க, மண்டை ஃபுல்லாக எண்ணெய் படணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும், டென்ஷன்லாம் ரிலீஃபாக இருக்கும். தேய்ச்சி குளிங்க, ஆரோக்கியமாக இருங்க. பை.